ஏய் சௌமி, என்ன திடீர்னு? அது பிளான் இல்லாமலாம் வரமாட்டியே. சரி வா, காஃபி போட்டு தரேன், வெயிட் பண்ணு. ஏய் அங்கே உட்காரு. போ. இப்பவே நம்ம அதுக்கு தயாராகணும்ன்றேன். ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம் நல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியா? ஏய் சௌமி, என்ன திடீர்னு? கரு கரு கரு, என்ன திடீர்னு வீட்டு வரி வந்திருக்கு? ஏதாவது பிளான் இல்லாமலாம் வரமாட்டியே. போர் அடிக்குதுன்னு இங்கே வந்துட்டேன். இந்த டைம் பார்த்து ஃப்ரிட்ஜில் பீர் கூட இல்லையே. கூலிங்காக தானே சாப்பிடுவேன், அதுக்கு தான். எங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத நான் சொன்னேன். சரி வா, காஃபி போட்டு தரேன், வெயிட் பண்ணு. ஏய் வீடு வரி வந்துட்டு காஃபி குடிக்க மாட்டேன்ற. ஏய் அங்கே உட்காரு. பால் காய்ச்சி ரெண்டாவது வரி வந்துட்டு. இப்போ நீ பால்லாம் குடிக்க மாட்டேன்னு தெரியும். தெரியும் தெரியும். நீ உனக்கு உனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும். கிடைக்குமா? இருந்தாலே இருக்கு, எங்களால முடிஞ்சது. சும்மா லைட்டா அப்படியே தண்ணி ஏன் வைக்க கூடாதா? அதிகமாக சொன்ன என்ன அப்படியே உனக்கு கடத்திட்டாலும் வெள்ளம் கிடையாது. இது இது வந்து நாட்டு சக்கரை. சாப்பிட்டு போறான், சாப்பிட்டு பாரு. நாட்டு சக்கரை வாயில போட்டு பாரு. இதான் சாப்பிடணும். புதா பனை வெள்ளத்தெல்லாம் கலந்து வச்சிருப்பாங்கல்ல. என்ன விளையாட்டுக்கு ஏதாவது சொல்கிறியா இல்லை சீரியஸாக சொல்கிறேன்? இவனு தயாரிக்கிற பால்லலாம் வந்து நம்ம தண்ணி கலந்தால் தான் நம்ம உயிர் பிழைக்க முடியும், தெரியுதா? ஏன்னா இவன் வந்து இவனு யூரியா கலக்கிறாங்களாம். இது பாத்ரூம் யூரியானா என்ன? ப்ளீச்சிங் பவுடு வயலுக்கு அடிக்க மாட்டாங்க. கலக்கிறாங்களாம். அந்த படம் பார்த்தே இல்லையா? நீ பார்க்கல? என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை. பாலை பார்த்துக்க வரேன், விட்டுறாது. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும். பால் பார்க்காம தண்ணி குடி. இந்த தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். போய்மா, இன்னைக்கு என்ன வர வர கொஞ்சம் அழகாயிட்டே போற. செயின்லாம் போட்டுருக்க புதுசா. என்ன
கல்யாணம் பண்ணா உங்க வீட்டுல எடுத்து வைக்க போறாங்க. எங்க வீட்டுல நான் ஒண்ணு குடுக்கணும். அண்ணா கல்யாணம் நான் ஒண்ணு, நீ தான் நல்லா பாத்துக்கணும். அது பாத்து போ. எங்க வீட்டுல அத்தை எதிர பாத்துக்க இருக்கியா நீ? அப்படி இல்ல சொல்றேன். நான் பையன் இருக்கற. அப்படி இல்ல. எப்படி சௌமி எப்படி? சிப்பி பாருங்க பாருங்க போய் ஊத்திர போடு. பொண்ணு வீட்டுல போட வேண்டியது போடணும் இல்ல? போட்டாதானே எடுடா கிடையாத அப்போ 30 நகை 1.5 லட்சம் பணம் ஒரு காரு ஒரு ஏசி பால் கொதிக்குது. அப்ப என்ன சுவாமி வீட்டுல இருந்து போட மாட்டாங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா. என்னதான் உங்க அப்பா ஏதாவது சேர்த்து வச்சிருக்காரா இல்லையா? அது சொல்லு ஃபர்ஸ்ட். உங்க அப்பா தான் ஏதாவது வீடு கிட்ட ஏதாவது பால் 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 பொங்கிச்சு இல்ல பால் பொங்கிச்சு பால் பொங்கிச்சு நல்லா நல்லா சாப்பிடும் நல்லா பாங் ஃபேன் என்ன எடுத்துட்டு வருவா? ஆ அப்போ நான் சரி விசிறி விடுறோம் இல்லை நான் விசிறேன் நான் போடுறேன் ஆமா ஆமா உன்னை பற்றி தெரியும். உனக்கு உனக்கு வந்து நீ என்ன மாதிரி ஆள்னு எனக்கு தெரியும். நீ வந்து மெட்ராஸ் பொண்ணு தெரியுதா? உனக்கு பால் காய்ச்ச தெரியுமா? சோறாக்க தெரியுமா? துணி துவைச்சு போட தெரியுமா? அது இருக்கட்டும். காதெல்லாம் தோடெல்லாம் போட்டுருக்கு, இங்கெல்லாம் குத்திருக்கு. எப்படி எதையாவது எப்படி அது இது ஸ்டைலுக்காக குத்துருதா? எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்க எப்படி இருக்க நீ என்னன்னா 1, 2, 3 கண்ணாமனா குத்திருக்கா? அது இருக்கட்டும். யார் கல்யாணம் என்ன உன் ஃப்ரெண்டு இருக்குன்னு சொல்லவே இல்லை. சுவாமியானி ஏன்னா எல்லா வேலையும் நானே பார்த்துறேன். நீ தான் சொல்ல மாட்டேன்னு தெரியுமா எனக்கு? நீ என்னைக்கு சொல்லியிருக்க என்னை பற்றி என்னைக்காவது பெருமையா? எனக்கு எல்லாரும் மாதிரி ஒய்ஃப் கையால் அடி வாங்கணும்னு ஆசை இருக்காதாம்மா? ஆஹா, இது சக்கரை நாட்டு சக்கரை. அப்படி வந்தாண்டவா வந்தாண்டவா அங்கே கிட்ட போகாத நான் தான் இருக்கேன்ல ராஜா. ராஜா நான் ராக்கெட் ராஜா. ராஜா ராஜா நான் தான் இருக்கேன்ல. ஒன்லி பீச்சா? ஆனா சௌமி இப்பெல்லாம் நீ நல்லா பேச ஆரம்பிச்சிரு சொல்லு. ஐயில வச்சா பொங்கி ஊத்திரும். நீ என்ன பொம்பளை பொண்ணு மாதிரியே இல்லையே. உன்னை பார்த்தா எனக்கு அந்த ஃபீலே வரமாட்டுது சௌமி. எங்க போற சௌமி? இங்க வா சாப்பிட்டு போ, பால் குடிச்சு. சௌமி பால் கால் குடி. உனக்கு புரியல எனக்கு என்ன சௌமி வர வர நீ இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட. கெட்ட வார்த்தை பேசினாலே எனக்கு பிடிக்காது. சரி போ அங்க உட்காரு போன வரேன். நல்ல பையன் மாதிரி எடுத்து பொண்ணு பார்க்கலாம்.
இல்லை புதுசாக ஒன்று பார்க்குறான்ல, ஏன்னா இடையில ஒரு பார்த்து ஒன்று ஒரு வாரம் இப்படி புடி குடி. சரி அப்புறம் எங்க லொகேஷன் எங்க? தாம்பரமா? இங்கிருந்து தாம்பரம் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? நீ ஓட்டினா அப்படியே ஏரோப்ளேன் மாதிரி பறப்ப. ஆ இருக்கட்டும் நான் வர்றேன், ஆனால் ஒரு கண்டிஷன், அங்கே வந்துட்டு நான் தான் ஆள் அப்படி இப்படின்னு ஆள்கிட்ட சொல்லிக்கூடாது. இல்லை நம்மளுக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது, ஸோ அதனால் சுடுதா உண்டா? நீ என்ன அழகாக இப்படி ஒரு டீசெண்டாக இப்படி பிடிச்சிக்க தெரியாது உனக்கு? கிளம்பி வந்துட்டியா நீ? அப்படியே போறதா? ஓ சரி கிட்டுவா, நான் அப்படியே வேஸ்ட் கட்டிட்டு வரேன். சுவாமி இப்பவே நம்ம அதுக்கு தயாராக ஆகணுன்றேன், ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம் நல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியா. நேரத்தில் போய் நம்ம தாலி கட்டுற மாதிரி ஒரு எதுக்கு? அதுக்கெல்லாம் நான் சரியா வருவேன். பார்த்து பார்த்து குடிச்சிட்டு நீ போய் கிளம்பு. நல்ல ரெட் கலர் சாரி கட்டு, அதான் உனக்கு அழகா இருக்கும். அன்னைக்கு ஒரு சாரி ஒன்று கட்டிட்டு வந்தா பாரு. ஐயோ செம்மையா இருந்து சுவாமி. எனக்கு டைம் சொல்றாங்க, நீங்களாம் ஒரு சாரி ட்ரை பண்ணு சுவாமி அடிக்கடி. மாப்பிள்ள மாப்பிள்ள மாரி நான் வரேன் பாரு. ரெட் கலர் ஓகே சுவாமி, ரெட் கலர் சாரி வரேன், பாய்.